ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வெற்றிப்பாதை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தினம் இரு திருக்குறள்கள் சீரீஸ்ல பிளஸ் டூ சமச்சீர் புக்ல இருந்து திருக்குறள்களை அடுத்தடுத்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்றைக்கு இரண்டு திருக்குறள்களை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட ஷார்ட்டா தெளிவா பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அறத்துப்பாலுக்கு கீழே வர இல்வாழ்க்கை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து இரண்டு குறள்களை பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டரை இங்கிலீஷ்ல டொமஸ்டிக் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப நம்ம குறள் எண் 47 பார்ப்போம். இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இந்த குறளுடைய விளக்கம், அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்கிறவன் மற்றும் வாழ முயல்கிறவன் பல திறத்தாரிலும் மேம்பட்டு விளங்குகிறவன் ஆவான் அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய விளக்கம். அதாவது, கடவுளை அறியவும் அடையவும் முயல்கிறவர் மனைவியோடு கூடிய வாழ்க்கையை அதற்குரிய இயல்புகளோடு வாழ்பவனை முதன்மையானவன் அப்படிங்கிறது தான் இந்த குறள்ல இருந்து நாம புரிஞ்சுக்கணும். சோ இதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இன் நேச்சர்ஸ் வே ஹூ ஸ்பெண்ட்ஸ் ஹிஸ் காம் டொமஸ்டிக் டேஸ் மிட் ஆல் தட் ஸ்ட்ரைவ் for virtue's crown hath foremost place. So thanudaiya explanation, among all those who labor for future happiness, he is greatest who lives well in the household state. சோ இயல்பாக குடும்ப வாழ்க்கையை வாழ்பவனே உண்மையை அறிய முயலும் அனைவரிலும் தலையானவன் அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய மைய கருத்து. அடுத்தது நம்ம இதே அதிகாரத்திலிருந்து குறள் எண் 50 பார்க்கலாம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். சோ இந்த குறளுடைய விளக்கம், உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவன் வான் உலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான் அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய விளக்கம். அதாவது, மனைவியுடன் வாழும் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்பவன் பூமி வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான் அப்படிங்கிறது தான் இந்த குறள்ல இருந்து நாம புரிஞ்சுக்கணும். சோ இதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், Who shares domestic life by household virtues graced shall meet the gods in heaven who dwell be placed. சோ இதனுடைய எக்ஸ்பிளனேஷன், He who on earth has lived in the conjugal state as he should live will be placed among the gods who dwell in heaven. சோ உலகத்தில் வாழும் முறையுடன் வாழ்பவன் வான் போன்ற தெய்வமாக மதிக்கப்படுவான் அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய மைய கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி வெற்றிப்பாதை. தேங்க்யூ.